ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வீகே கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாவக்காய் பக்கோடா. ரொம்ப கிறிஸ்பியான, ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பாவக்காய் பக்கோடா போடுவோம். பாவக்காயை பிள்ளைங்களை எப்படியாவது சாப்பிட வைக்கணும். அன்னைக்கு ஒரு நாள் உருளைக்கிழங்கோட பண்ணோம், கசப்பு கம்மியாகிறதுக்கு வேண்டி தான் அப்படி ஒருக்கா பண்ணோம். பிள்ளைங்களுக்கு எப்படியாவது சாப்பிட வைக்கணும். இப்போ இன்னைக்கு மெல்லிசா சிப்ஸ் மாதிரி இப்படி நறுக்கியிருக்கோம். நீங்க நறுக்குனாலும் சரி, சீவுனாலும் சரி, அது மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கால் கிலோ பாவக்காய் இப்படி எடுத்துருக்கிறேன். இது நறுக்குன உடனே இந்த கடலைமா இதெல்லாம் போட்டு பொறிச்சா வேகிறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்கும், நேரம் ஆகும். அதுக்காக நறுக்கிட்டு பேப்பர்ல ஒரு 2 மணி நேரம் போட்டு வச்சிடணும். இல்ல மிந்தின நாளே நறுக்கிட்டு ஒரு 2 மணி நேரம் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில வேணாலும் பண்ணலாம். இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் 2-3 நாளைக்கு. பசங்க குழம்பு சாதத்துக்கு இதுக்கு சாப்பிட்ற மாதிரி கசக்க தான் செய்யும் கொஞ்சம், பட் பரவாயில்லாம இருக்கும். இப்ப இதுக்கு வேணுங்கிற அளவு கடலைமா போட்டுக்கிறேன். கொஞ்சமா போட்டா போதும், பின்னாப்புல இருந்தா போதும், ரொம்ப பஜ்ஜிக்கு மாதிரி போட்டக்கூடாது. 2 ஸ்பூன் கடலைமா போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் அரிசி மாவு போடுறேன். கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போடுறேன். கொஞ்சம் பெருங்காயம் போடலாம். இதுக்கு பிடிக்கும்னா பூண்டு இதெல்லாம் போட்டுக்குங்க. பூண்டு கருகாப்புல இதெல்லாம் போட்டுக்குங்க. நான் எல்லாத்துலயும் போடுறதுனால இதெல்லாம் போடல. கொஞ்சம் டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுட்டு பின்னு நாப்புல இப்படி தண்ணி தொளிச்சு ஊத்திராதீங்க. இப்படி தண்ணி தொளிச்சு பெசரி விட்டுக்குங்க. சைட்ல எண்ணெயை காய வச்சுட்டு போட்டு பொறிச்சு எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். இப்படி இருந்தா போதும், ரொம்ப தொளிச்சிட வேண்டாம். நாங்க கொஞ்சோண்டு கருகாப்புல மட்டும் இப்ப கட் பண்ணி போட்டிருக்கோம். நீங்க பூண்டு வேணாலும் கொஞ்சம் வாசத்துக்கு வேணாலும் தட்டி போட்டுக்கலாம். இது நல்லா காய வச்சுட்டு போட்டா அது வேற மாதிரி டேஸ்ட், வத்தல் மாதிரி நல்லா உணர வச்சுட்டு போட்டா உடனே பொறிஞ்சிரும். நமக்கு வறுக்கிற டைம் ஜாஸ்தி எடுக்காது. இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட், பட் எப்படி இருந்தாலும் நறுக்கின உடனே போடாதீங்க, அது ரொம்ப டைம் எடுக்கும். ஒரு 3 மணி நேரம் அது பேப்பர்ல உணர வச்சுட்டு இப்படி பட்டும் படாம மாவு போட்டு எண்ணெயில ஊத்து விடுங்க. கொஞ்சம் விழுகாது, எண்ணெயில இப்படி பொறுமையா ஊத்து விடுங்க. அப்புறம் பொறிஞ்சதுக்கு அப்புறம் கோல்டன் ப்ரவுன் வந்த உடனே எடுத்துக்கலாம். இந்த பாருங்க, இது மாதிரி இப்ப வெந்துட்டா போதும், இதை எடுத்துடலாம். கலர் பொடி எல்லாம் சேர்த்தா ரொம்ப டார்க்கா நல்லா இருக்கும் கண்ணுக்கு பார்க்க. நாங்க கலர் பொடி எல்லாம் சேர்க்கல, இப்ப இதை எடுத்துடுவோம். அப்படியே ஓவர் நடையா போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். சத்தம் கேட்கும் போதே தெரியும். இது ஒரு 2 நாளைக்கு வச்சுக்கலாம். 3 நாளைக்கு கிறிஸ்பா இருக்கும். பாட்டில் போட்டு மூடி வச்சுக்கலாம். இந்த பாருங்க, இது மாதிரி இப்படி பொறிஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்துடுவோம். பாவக்காய் பக்கோடா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாவக்காய் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட் ஐட்டம். இது கண்டிப்பாக சேர்த்துக்கணும். டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப நல்லது. நம்ம டயட்டில் ஒரு 10 டேஸ் ஒன்ஸ் இல்லை 15 டேஸ் ஒன்ஸ் பாவக்காய் கண்டிப்பாக நம்ம சேர்த்துக்கணும். இது வந்து ஒரே மாதிரி சேர்த்தாலும் போர் அடிக்கும். ஒரு நாள் உருளைக்கிழங்கு மிக்ஸ் பண்ணி நாங்கள் ஏற்கனவே செஞ்சு கட்ட மாதிரி பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி பக்கோடா மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பக்கோடா செஞ்சுட்டு இதை வந்து ஒரு 2-3 டேஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பாக்ஸில் வச்சு, ஏர்டைட் பாக்ஸில் வச்சு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த பக்கோடா மாதிரி அந்த கடலை மாவு இதெல்லாம் போடுறதுனால இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்க, அண்ட் விகே கிரியேட்டிவ்ஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.